திரு திருக்குறளே நமக்கு அந்த தேவைப்படுதுன்னு நினைக்கிங்க. 3330 எனக்கு தெரியுது, அதுல ஒண்ணு தேவைப்படுது நமக்கு. இது வந்து பிவிக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் தான் துதிப்பாடுறது, பயத்துக்கும் இருக்கு. வெளியில 10 வருஷமா 20 வருஷமா செஞ்சதே கிடையாது. எம்எம்ஜி கார்னிவல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இது ஒரு எங்க போறோம் தெரியுது. இதுல இன்னும் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும், பெஸ்டா பிளான் பண்ணுங்க. அடுத்த 100 நாள் ஏதாவது ஒரு ட்ரெயிலர் இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. எல்லா ட்ரெயினர்ஸ் பேசுவாங்க, அப்புறம் நம்ம ஃபைனலா அது டேட் அனௌன்ஸ் ஆகும். அதுக்கு போதுமான மக்களுக்கு தெரிய வச்சு ஆட்ஸ் பண்ணி எல்லாரும் பெரிய லெவல்ல பண்ணோம். அதுதான் ஒரு 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 ஆசை நம்ம எம்எம்ஜி உள்ளது எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எம்எம்ஜி பார்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கூட டைரக்டா சேர்ந்து பயணம் பண்றதுக்கு. நிறைய கத்துக்காம சிரமப்பட்ட நிறைய நபர்களை பர்சனலாகவும் தெரிஞ்சிருக்கேன், மீடியாக்கள் மூலியமாகவும் தெரிஞ்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும், என்னைக்கும் அது இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்படி ட்ரைனிங் கொடுத்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்கே இவ்வளவு தூரம் எஃபர்ட் கொடுக்குறோம், கொடுக்குற ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குன்னா அது எம்எம்ஜி தான். வெளியில 10 வருஷமா 20 வருஷமா செஞ்சதே கிடையாது. இப்படி உட்கார வச்சு ஒரு நபரை அப்படி செஞ்சதே கிடையாது, வச்சு செஞ்சதுதான் உண்டு, செஞ்சதே கிடையாது. இதுவே நான் வந்து இதுக்கே நான் வந்து என்ன சொல்றேன்னா, எவ்வளவு நாளும் இதுக்கு நாம வந்து கொடுக்கலாம், அவ்வளவு பெரிய விஷயம் இது. ஏன்னா இதுலதான் வந்து ஒரு நபர் வர்றதும் வராதும் இதுக்குள்ளதான் இருக்கு. இது எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும்னு தெரிஞ்சாலே போதும், எனக்கு சொல்லவே எனக்கு முடியல. தேங்க் பண்ணிக்கிறேன் எம்எம்ஜி டீம். சரி, எல்லா எல்லா ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு ஒரு பெரிய கிஃப்ட். ஜெகன் சொல்ற மாதிரி நம்ம கம்பெனில 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிளான் இருந்தோ அதை தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். க்ளோஸ் ஆகுது க்ளோஸ் ஆகல, ஆனா அதைதான் இப்ப எப்பவும் கொடுத்துட்டு இருப்பான். யாரும் அந்த மாத்தங்க எதுவுமே மாத்த மாட்டாங்க, அந்த ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன், ஏன்னா மெயின் வந்து ப்ரெசன்டேஷன் தான் அவங்களுக்கு உள்ள கொண்டு வர முடியும். ப்ரெசன்டேஷன் சரியில்லைன்னா என்ன சொன்னாலும் அப்ஜெக்ஷன் வந்து போயிட்டே இருக்கும். அந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விதவிதமான கலர் கலரா எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு திருவிழா மாதிரி அழகா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நார்மல் கார்னிவல் கொடுக்கும்போது கூட இவ்வளவு சந்தோஷம் கிடையாது, ஆனா எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் கார்னிவல் கொடுக்கும்போது ஒரு பெரிய அப்படி நம்ம விட்டு பிள்ளைங்க எல்லாரும் கொடுக்க வர அப்படிங்கிற ஒரு ஃபீல் செம்மையா இருக்கு. இது எம்எம்ஜி வந்து இந்த மாதிரி போகுன்றதை நான் எனக்கு ஐடியா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து. இதுக்கு முன்னாடி போறப்ப வந்து எதுவும் வைவா அட்டன் பண்ணல, நெக்ஸ்ட் போறப்போ இது மட்டும் தான் போகுதா, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் வந்து லாஸ்டா வந்து அந்த எல்லாரையும் கலாய்க்கிற ஒரு ஈவெண்ட்லாம் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் இருக்கா, டிஃப்ரெண்டா இருக்கப்போ வந்து ஒரு நல்ல ஒரு எந்துவா இருக்கு. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, இல்ல இது சூப்பர்பா இருக்கு. இது வந்து என்ன சொல்ற, லைஃப் டைம் கோர்ஸா டிராவல் இருக்கணும்ன்ற ஒரு ஒரு ஃபீல் இருக்கு, வேணும்ன்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன். அந்த மாதிரி சார் சொல்லியிருந்தாரு அடுத்த பிரசன்டேஷன் அடுத்த கார்னிவல்ல நீங்க தான் பேசணும், இப்ப மட்டும்தான் உங்க லீடர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. பிபிடி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க இல்ல, அப்பவே வாங்கி வச்சுட்டேன். கண்டிப்பா இந்த பிரசன்டேஷன் வந்து பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முயற்சியா இருக்கு. எம்எம்ஜி கார்னிவல்ல வந்துட்டு எவ்வளவு பேரோட தலையெழுத்து வாரிசுக்கு அவங்க எல்லாரும் ஞாபகம் வந்துட்டு போறாங்க. பழைய எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஞாபகம் வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ஓப்பனா குள்ளம் குள்ளமா சப்போர்ட் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ரெண்டு மூணு பிராண்ட், ஒன்று அவங்களோட ப்ரெசன்டேஷன் செம்மையா இருக்கும், ரெண்டாவது எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. அந்த 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 வாழ்த்துக்களும் அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பிசினஸ் கிடைச்ச வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சொல்ற மாதிரி நம்ம அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு நம்ம கம்பெனில நம்ம டீம்ல பூசா வர்றவங்க அடுத்து காலங்காலமா வர்றவங்க நம்ம பிரசன்டேஷன் தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி பிரசன்டேஷன் காமிச்சு நடந்திருக்கு, அந்த விஷயம் எனக்கு யாபம் வந்துச்சு. ஏன்னா நம்ம காமிக்கிற பிரசன்டேஷன் நம்ம கிராஸ்லைனா இருக்கு, அவங்களுக்கு நம்ம
கம்பெனி தான் தெரியும், ஆனா நம்ம பிரசன்டேஷன் பார்த்து அவங்க க்ளோஸ் பண்ணி போறோம் அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம பிரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ஸ்லைடும் எடுத்து எடுத்து நம்ம அதுக்கான தயாராகும். கம்பெனிலே பிரசன்டேஷன் மாத்திடுவாங்க எல்லாரும், ஏய் நம்ம கம்பெனி வித்தியாசம் ஒண்ணு கொடுக்காமப்பா அப்படியே அடி வா, அவங்க அங்க முடுக்கு முடுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம கரெக்டா ஜெகத், இந்த மாதிரி ஒரு விஷயமே மாற்றப்படும். நம்ம நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலே பிரசன்டேஷனே கம்ப்ளீட்டா மாற்றப்படும். அந்த மாதிரி சூப்பர், நல்ல விஷயம், இண்டஸ்ட்ரிக்கு நல்ல விஷயம், என்னதா ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் சார். ஆக்சுவலி உண்மையாலுமே ஜெகன் சார் சொன்ன மாதிரி அந்த அதை மனசுக்குள்ள எனக்குமே இது இருந்ததுங்க. உண்மையாலுமே நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திட்டு எத்தனையோ பேர் பெரிய பெரிய நடிகர்களுக்கு வந்து பத்மபூஷன், அப்புறம் வந்து செவாலிய சிவாஜி இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் நம்ம சாருக்கு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னு கொடுக்கணும். ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் ஜஸ்ட் ரசிக்க வைக்கிறாங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. பட் நல்லா நோட் பண்ணி பாருங்க, நம்ம துறையில ஒரு ஒரு கலைஞனா தன்னைத்தானே மாத்திக்கிட்டு அதுக்காக நிறைய விஷயங்களை தன்னை முற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சாருக்கு வந்து எந்த ஒரு அந்த மாதிரியான அபிப்பிராயங்களும் கிடையாது, அவர் அந்த நிலையில போயிட்டாரு. பட் ஆனா அந்த அந்த கடைசி பிரசன்டேஷன் தரணும்னு சார் சொல்லும் போது அவங்க இப்படி இருக்கிறாங்க மைண்ட் தாட் அப்படின்னா, அந்த மனிதர்களை அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை அவங்கள சுயமா சம்பாதிக்க வைக்கிற எண்ணம் சாருக்கு இருக்கு. ஒரு உணவு கூட இல்லாத நபர்கள் எத்தனையோ பேரு தான் கையால சம்பாதிச்ச ஒரு கோடீஸ்வரன் ஆகி அவர் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மாத்திர தானும் வளர்ந்து தன்னோட இருக்கிற அத்தனை டீமையும் வளர வைக்கிற அந்த ஒரு எண்ணம்லாம் வந்து டெஃபினட்டா வந்து இருக்கிற அத்தனை அவார்டும் வந்து நான் சாருக்கு சொல்லுவேன், அத்தனை விஷயங்களும் சொல்லுவேன். இதுல இதுல ஒரு பியூட்டி பார்ட் என்னன்னா இது வந்து அப்படியே தொடரும் எம்எம்ஜில, அது அப்படியே தொடரும். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி வச்சுட்டும் சார் வந்து போறாங்க, ரைட், அடுத்த சைட் 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 சைட். அது அது வந்து எப்படி சொல்றது, அப்படியே எனக்கு புல் அரிக்குதுதான் சொல்லணும், காலங்காலமா அப்படியே வர மாதிரி, ரைட். ஸோ எம்எம்ஜி எல்லாம் வந்து உள்ள வருது, ஒரு ஒரு நெட்ஒர்க்கிங்கா உள்ள வருது அப்படின்னா நான் அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறேன் இது எந்த அளவுக்கு போகும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர், இது எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை திறனா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க கூட அப்பா அம்மா எப்படி பழகணும், குழந்தையில இருந்து பெரியவங்க எல்லாமே எல்லாமே வந்து இதுல வந்துடும். ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன இந்த ஸ்கூல் எம்எம்ஜி. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரைக்கும் எனக்கு திங்க் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகான எண்ணம், அதுக்கான விதை போட்டு அதை அழகா செம்மப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பெரிய அதாவது எப்படி சொல்றது, எனக்கு வார்த்தை வரல. நீங்க சொல்லும் போது எம்எம்ஜி ஸ்கூல் இன்சார்ஜ் மணிவல் ஃபேஸ்ல நீங்க சேஞ்சஸ் பார்க்கணும். சூப்பர் ஆசம். ஸோ எல்லாரும் உங்களோட ஃபீலிங் சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே நல்லா இருக்கு. நிறைய சாரு கொடுக்கணும், நிறைய பேரு சார யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க, விவேகானந்தர் மென்டார் குருஜி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய அதுக்கான கிரீட் வரும். விஜயா மேம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், எனக்கு கொடுக்கறது பேசாதீங்க, நம்ம மக்களுக்கிட்ட கொடுப்போம். டாபிக் சேஞ்ச் விடுங்க. இன்னொன்னு சொல்றேன்னா, வேல்முருகன் சார் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கலாம், உள்ள வந்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எனக்கு மனசு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இப்படி சாரா இது இவ்வளவு நல்லா ஒரு ப்ரோக்ராம் நடத்தி கொண்டு போறாங்களே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க, பேசுறது ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா இப்ப இந்த பெரிய குரூப்பம் இது இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு போறாங்கும் போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது. உங்களாலதான் எங்களெல்லாம் இப்படி உருவாக்க முடியுது. எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கலாம், எப்படி சொல்லி கொடுத்தா வளருவாங்கிறத வந்து அந்த டெக்னிக் வந்து நீங்க யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் சாதாரணமா தான் இருக்கேன், நான் 20 வருஷம் பிசினஸ் இருந்தா கூட உங்ககிட்ட நிறைய கத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு, அந்த இருக்க எம்எம்ஜில இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு நாளானாலும் எத்தனை வருஷமாலும் இருக்கு, நாங்க இந்த எம்எம்ஜி உங்க கூட நாங்க இருந்து நான் இருந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்க கூட இருக்கிறது, நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவேன். ஒரு குடும்பம் ஒரு உறவு இதுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட மக்களும் இதுக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு குடும்பாட்ட தங்க மாதிரி மாறிடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து
அவ்வளவு சூப்பரா பண்றாரு. ஸ்கூலா இருந்தாலும் சரி, நான் எல்லாமே கவனிச்சுக்கிட்டேதான் இருக்கேன். ஸ்கூல்ல பண்ணாலும் சரி, அவர் வந்து அந்த டியூஷன் கிளாஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு இதுலயுமே வந்து அவருடைய பெஸ்ட காட்டிக்கிட்டே இருக்காரு. வந்து ஆசம் அவருடைய ரசிக நான் மாறிட்டேன். இந்த ஆளை பார்த்து இடப்பட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்து நான் வந்து வடிவேல் வேல்புரிய சார்ட்ட வந்து அத பாக்குறேன். வேல்முருகன் நீங்க அடிக்கடி கேப்பீங்களா, என்னைய பார்த்து என்னை ஏன் செலக்ட் பண்ணீங்க, ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு புரியுதாடா ஏன் செலக்ட் பண்ணனே, இந்த வைரம் எங்க மின்னும் அப்படின்னு அது முதல்ல அந்த முதல்ல மண்ணில இருந்து எடுக்கும்போது தெரிஞ்சுட்டு. தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சாரோட செமினார் வரும்போது நீங்க இப்ப எந்த அளவுக்கு எந்த தயத்துல என்ன பாக்குறேன்னு தெரியல, ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வரும்போது சாரோட செமினார் போது ஒரு போட்டோ கிடையாது, சார் கூட பேசினது கிடையாது, எதுவும் கிடையாது. மும்பை போய் கூட சார் கூட அதிகமா பேசல, இங்க இருந்து மும்பை செமினார் போய் கூட பேசல, ஏன்னா அந்த மாதிரிதான் ஒரு நபரா இருந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டேன். சார் இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் செதுக்கப்படுற அந்த விஷயங்கள் இன்னைக்கு மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சாருக்கு தான் போய் சேரும். கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிறதா மனசு ஏத்துக்கல. பட் ஆனா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன். எந்தெந்த இடத்துல எம்எம்ஜி எந்தெந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததோ அந்த வாய்ப்பை நான் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டேன். டாபிக் போலாம். விஜய் மேம் சொன்னாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணல, நான் முன்னாடி திடீர்னு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா சார் சொல்லுவார் அடிக்கடி கஸ்டமரும் சாவு வந்து எப்ப கிடைக்கும் சொல்ல முடியாது, அப்ப நம்ம ஃபயர் பண்ண ரெடியா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த சார் அடிக்கடி சொல்லிடுவாரு. நம்ம எதுக்கும் தயாரா எப்பவுமே இருப்போம். அந்த விஷயத்த நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டு கட்டு தெரியும் கவி பாடம் இல்லையா, அது மாதிரி உங்க கூட இருக்கிறதால அந்த அந்த அளவுக்கு பெஸ்டா பண்றாரு சார். ரொம்ப நல்லா பண்றாரு. வேல்முருகன் கம்பன் வீட்டு கட்டு தரையும் கவி பாடுவான். எனக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து தெரியும். இவ வந்து வேல்முருகன் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்க இருக்கிற ஊர்ல இருந்து கேளுங்க, கிளம்பி வரும்போது அவங்க வைஃப் கேட்டிருக்காங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, ட்ரெயின் இன்னுமா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, நீ போவாத நீ ரிட்டர்ன் வந்து அடிச்சிருக்க. நீங்க ஆக்சுவலி வேல்முருகன் வந்து என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரி ஊர்ல இருக்காங்கன்னு யாராலையும் கஸ் பண்ண முடியாது. நான் வேல்முருகன் வீட்டுக்கு போயிருக்காதுன்னு தெரியுது. அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன். ஒண்ணு பெரிய இன்டர்நெட்டுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா அது அது இல்லாம இந்த கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. ரெண்டாவது அந்த இடத்துல இருந்து கூட அவங்க அவ்வளவு டிராவல் பண்ணி இங்க மும்பை வந்தது, அந்த ஒரு விஷயம் தான் வேல்முருகன் வந்து இன்னும் நல்ல நெருக்கமா பழக வச்சுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்ல, தளபதிகள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு தளபதி இருக்காங்க நம்மகிட்ட. ஸோ இது ரெண்டாவது தளபதி ஆண்டனி. இன்னைக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி உருவாக்கி வைக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஆண்டனி இல்லையா. ஒரு ஒரு மெயினா அந்த அந்த மத்த அவன் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது அந்த செட் பண்ணது அந்த சம்டைம்ஸ் வந்து நான் எம்எம்ஜி பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு ரெண்டு பிள்ளை நம்ம க்ளோஸா வச்சிருக்கோம், மூணாவது பிள்ளை க்ளோஸ் ஆடும்போது ரெண்டு பிள்ளைக்கு பிரச்சனை வரும். இப்ப வீட்டுல ரோஸ் கூட பிடிக்காது, இவனை ஏன் பெற்றீங்க இவன் ஏன் அப்படின்னு ஜோஸ் அந்த சண்டை வர ஒரு 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 வாய்ப்புல பிறந்ததுக்குள்ள கூட நம்ம யாருமே தெரியாது. பட் இன்னும் வாங்க நம்ம எல்லாரும் ஒரு டீமா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு இந்த எம்எம்ஜி கல்ச்சரை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தளபதிகள், ஆல் தளபதிகள், தேங்க்யூ. எஸ் அனிஷ்ணா சாசன மாதிரி தளபதிக்கான இடம் நிறைய காலி இருக்கு, இல்ல தளபதியா வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அப்பா வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னாங்களோ அதையும் இப்பதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே அப்பாவுக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பா ஒரே நோக்கம் என்னன்னா என் பிள்ளைகள எல்லாம் எப்படி கரை சேர்க்கணும், அதே ஒரு நோக்கம் தான். இப்பயும் அவங்க சொல்றாங்க என்ன பத்தி நீங்க பேசாதீங்க, மக்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணுமோ அதை சொல்லுங்க அப்படின்ட்டு இப்ப கொஞ்ச நேரம் சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அந்த வெறி வந்து அப்பா கிட்ட நிறைய இருக்குது. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். நம்மளுடைய என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா அவங்க கையை மட்டும் இருக்கலாம் பிடிச்சுக்கணும், அவங்க அடிச்சு பத்தி விட்டாலும் நம்ம போகக்கூடாது. பின்னாடி அவங்க பின்னாடியே கையை பிடிச்சு போய்கிட்டே இருக்கணும், அவங்க எங்க கூட்டு போறாங்களோ போய்க்கலாம். ஆனா இதுல பொறுமையா மெதுவா அவங்க நம்மளை எப்படி பட்ட தீட்டு நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவங்க தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் மட்டும் இது கிளியரா இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் தெளிவா நம்ம அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க நம்மளை பட்ட தீட்டிக்கிடுவாங்க. நம்மளோட ஒரே நோக்கம் என்னன்னா அவங்க கூட இருக்கணும், அதுதான் வந்து
நீங்க என்ன எம்எம்ஜி ஏதோ பிரசிடென்ட் சொல்லி கூட்டு வந்து நீங்க இங்க போயிட்டு இருக்க ட்ராக் சொல்லுங்க. இது வந்து நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது, நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு விட நம்ம என்ன கொடுக்குறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அந்த நிலையில இருந்து நான் ஆரம்பத்துல சேர்ந்ததுல இருந்து இன்னொரு வரல அந்த நிலையை வந்து நீங்க மாத்தவே இல்லை. இப்போ கணபதி பேசியிருந்த கணபதியில கால் வரும், இந்த நெல் மூட எவ்வளவு விலை, இந்த என்ன சொல்லுங்க, இந்த நெல்லு நெல்லு வந்து அந்த மெல்ல கொண்டு கொடுப்பாங்களா அது, இப்போ இவ்வளவு ரூபா சரி அப்படின்னு போயிருவாங்க. மாறி ரெண்டு பாசம் கழிச்சு ஒரு கால் வரும், நெல்லு இவ்வளவு இவ்வளவு என்னன்னு கேக்கும்போது அவங்க வேலை செய்யறது அவங்க பண்றது எல்லாம் பார்க்கும்போது நான் 202 சேர்த்து 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 வச்சு அப்புறம் 3 மாசம் கழிச்சு இருந்தேன் எனக்கு எல்லாம் தூக்கி வரி போட்டுச்சு. ஆனா பாவமே கிடையாது, நான் யார்கிட்ட போய் என்ன பேசிருக்கேன் அப்படின்னு. எல்லாரையும் சேர்த்து அரைக்கும் போது எனக்கு கணபதி ரொம்ப பிடிச்சு போன விஷயம் வந்துட்டு அந்த 3 மாசம் இருந்து 202 சேர்த்து அப்புறம் ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணது. அப்பா நீங்க பைசா இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்க முதல்ல ஜாயின் பண்ணுங்க, படம் கொடுத்தாலும் சரி கொடுக்க சரி படி அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய க்ளோஸ் ரிலேஷன் இருந்துச்சு. ரெண்டாவது கணபதி வீட்டுக்கு போனது வச்சதுலாம் ஒரு பெரிய உறவு. தேங்க்யூ கணபதி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மூமெண்ட். இதுல நான் டப்பா எல்லாம் வச்சிருந்தேன்ப்பா, அதுல படிக்கிறதுக்குன்னு நான் தனியா அந்தந்த செலவுகளுக்கு தனியா போட்டு வச்சுக்கிட்டேன். நான் என்னுடைய எஜுகேஷனுக்கு ஃபுல்லா நான் சேர்த்து வச்சிருக்கேன். நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குல்ல அதனால. சார் இதெல்லாம் கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி போடுங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வரம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஈவன் நம்மளுக்கே கூட இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ டெஃபினட்டா ஒரு டாக்குமெண்டா ஒரு வீடியோவா போட்டு பண்ணுங்க, டெஃபினட்டா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆனா கூட ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் சார். இது இது பண்ணணும், இது மெயின் ஆட்கள் இது பண்ணணும். உண்மையில இது பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அந்த சேர்ந்தது. அதுக்கப்புறம் கணபதி லைஃப்ல நடந்த சில நிறைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கே தெரிஞ்சு நம்மளோட அப்சிஷன் இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பண்ணுது அப்படின்னு அந்த விஷயம் எல்லாம் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க யாரு யாரு கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. நான் வேல்முருகன் வீடை பத்தி யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. இங்க இருக்கவங்க யாராவது வீடு இருக்கா, அவங்க வீட்டு முன்னாடி காரு நிக்க முடியாது அப்படின்னு யாரு வீடு இருக்கு சொல்லுங்க. உங்க வீட்டு முன்னாடி காரு போகாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி பைக்கு போகாது அப்படி யாரு இருக்கீங்களா? வேல்முருகன் இருக்க வீட்டுக்கு முன்னாடி கார் போகாது, ஓகே, பைக் போகாது. வேல்முருகன் சொல்லலாம் நினைக்கிறேன் உங்களோட பெர்மிஷன்ல கண்டிப்பா. வேல்முருகன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வருவன்? ஒரு 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 கிலோமீட்டர் இருக்குமா, எவ்வளவு இருக்கும்? 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பாருங்க, 2 கிலோமீட்டர் முன்னாடி அந்த ஊருக்கு வெளியே காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்வேதா வேல்முருகன் 3 பேரும் ட்ரிபிள்ஸ் பைக்ல போறோம். என்ன அந்த பைக்ல கொஞ்சம் கிளச் பிடிக்காது, பிரேக் பிடிக்காது, அவ்வளவுதான். மத்தபடி பிரேக் கண்டிஷன் சூப்பர். உங்களுக்கு பைக்கோட கண்டிஷன் என்ன தெரியும், நைட்ல 1:30 இப்ப இறங்குறோம், இப்படி வேல்முருகன் வீட்டு போய் தான் அவனு சொல்லிட்டு 1:30 போறோம். முன்னாடி என்னடி வேல்முருகன், அதுக்கு ஒரு நான் அதுக்கு ஒரு சுத்தம் உட்காந்துருக்காங்க, அது காலத்துக்கு 2-3 பேகு நான் 3 பேகு. பைக் வந்து வரப்புலதான் போகுது, வயல் வரப்பு இருக்கலாம் அதுலதான் போகுது, ரோடு கிட்டலாம் கிடையாது. ஒரு வயல் வரப்பு எப்படி இருக்கும் அதை பாத்துக்காங்க. என்ன ஊடியில் 2 வாய்க்கால் இறங்கி ஏறும், அப்புறம் நைட்டு 1:30 லைட் இருக்காது, இவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் நல்ல கண்டிஷன். இந்த நிலைமையில நாங்க அந்த சந்தோஷம் வந்து மறக்க முடியாது, ரொம்ப வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். இல்ல வந்து ஸ்பெஷலா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த கம்பம் புல்லு அது என்னன்னா அதுதான் வச்சு வேணும் அப்படின்னு. அது அவங்க அம்மா வந்து போகும்போது ரொம்ப அழுதுட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அம்மா எனக்கு வச்சிருக்க பேர் வாத்தியாரு, அது அது அவங்க சொன்னா நல்லா இருக்கும். வாத்தியார் வந்துட்டு அவங்க ஆசை என்னன்னா வீடு கட்டிட்டு வாத்தியார் அங்க ஒரு நாள் இருக்க வைக்கணும், அதான் அவங்களோட கனவு அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் ஒரு ரொம்ப டீப்பா போயிருச்சு. அதனால இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். என்னன்னா லீடர்ஷிப் ட்ரைனிங் முடியும் போது அந்த ஒரு இது வந்து லைவா போச்சு. லைவா போனப்போ என்னுடைய லீடர்ஸ் வந்து கேட்டாங்க துதிப்பாடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. உண்மைதான் இருக்கு, இங்கேயும் துதிப்பாடுறது இல்லையானா எஸ் துதிப்பாடுறது இருக்கு. அங்க வந்து பிவிக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் தான் துதிப்பாடுறது,
பயத்துக்கும் இருக்கு. அங்க வந்து பிவிக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் தான் துதிப்பாடுறது, பயத்துக்கும் இருக்கு. இந்ததான் நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்து குடுக்கலாம், போட்டு விடலாம், ஆனா தைரியமாவே சொல்றேன். உண்மை அதுதான், பணத்துக்கும் பதவிக்கும் பிவிக்கும் பயத்துக்கும் தான் வந்து துதிப்பாடுறது இருக்கு. இங்க வந்து உண்மையிலே ரியல் மனசுல இருந்து ஒரு விஷயம் வந்து பாராட்டு வருது அப்படின்னா அது என்னன்னா, முன்னாடி ஒரு நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு இது கிடைக்கா அப்படின்னு போறவங்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, நானே பாத்துருக்கேன் அது. ஆனா இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் இல்ல, எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஆண்டனியா இருந்தாலும் சரி, அனிஷ்னா மேடமா இருந்தாலும் சரி, ஸ்வேதா மேடமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எனக்கு மணிவேல் சாரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டெரரா, எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி உட்காந்துருக்காரு, எப்ப பார்த்தாலும் உரைச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த இதை வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் உரைச்சுக்கிட்டே இருக்காரு, திருப்பு வராது, எந்த அக்கறை இருக்காது. எனக்கு அது வந்து நான் அவரைதான் கவனிச்சுட்டே இருப்பேன், மீட்டிங்ல அவர் இருக்காரா உண்மையிலே பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு டீம் எனக்கு இல்லையே அப்படின்றது ஒரு பெரிய பொறாமை இருக்கு. இந்த டீமுக்குள்ள நான் இருக்கேன் சந்தோஷம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. Awesome feeling, awesome. இதுதான் வேற என்ன வாழ்க்கையில என்ன வேணும் இல்லையா? மலர்வெளி சொன்ன மாதிரி அவங்க என்ன பணம், வெல்த், ரிலேஷன், ஏன்னா அதுல ரிலேஷன்ஷிப் ஒண்ணு ரொம்ப முக்கியம். ஓகே, மலர்வெளி நீங்க சொல்லும் போது இந்த ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணிக்காங்க. உறவுகள் இருக்கு தெரியுமா, இப்ப நம்மளுக்குள்ள எல்லாத்துக்கும் உறவுகள் இருக்கு தெரியுமா, அந்த உறவுகள் எவ்வளவு காலங்கள தட்டி தட்டி காத்து, அந்த உறவுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட வாழ்க்கையில உறவுகள் ரொம்ப முக்கியம். சொந்த சுகம் என்ன சொல்லுவாங்க, சொத்து சொந்தம் பந்தம் சேர்ந்தா சொத்து சுகம் சேரல. சொந்தம் பந்தம் நம்ம கூட பிறந்தது வந்தது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்க சொந்தம் இருக்கு தெரியுமா, செம்மையான சொந்தம், என்னன்னாலும் நமக்காக இறங்கி செய்யும். அப்படி ஒரு சொந்தம் நம்ம உருவாக்கியிருக்கோம், உருவாக்கிட்டு இருக்கிறோம். அந்தமாதிரிதான் நினைக்கிறேன். நல்ல அம்மா அப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட, நல்ல ஊர் கூட, உறவுங்கிற கூட பிறக்காம இருக்கலாம், ஆனா நமக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ் அந்த எம்எம்ஜி கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கலாம், அந்த கமிட்டியில கண்டிப்பா இருக்கலாம். அதுக்கு நம்மளும் நம்மளை தயார்படுத்திக்கணும். ஏன்னா இங்க வந்தா பாத்திரம் விளக்குறதும் சரி, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றதும் சரி, இது என்னன்னா வந்த தோர்னையா நான் ஆம்பளை பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து பார்த்தா நம்மளும் பாத்திரங்களை விட்டுறாங்க, இது என்ன அடியா இருக்கு அப்படி சொல்றது. இந்த கல்ச்சர்ல நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணிதான் வேணும் இல்லையா? இப்போ வந்து எனக்கு சில நேரம் பாத்துட்டு இருப்பேன், அனிஷா வந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டின் உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க, நல்ல குடும்பம், சூப்பர். இந்த கலாச்சாரம் வந்து வித்தியாசம் இல்லாத கலாச்சாரம், யாரு எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே தெரியாது. ஆண்டனி பாப்பா முத்துராஜ் மாலை கொண்டிருப்போம், இது ஆண்டனி பீட்டர் போட்டிருக்க மாலையா இது, சம்திங் லைக் இது மணி. அந்த உருவு தான் மெயின் முக்கியம். திருக்குறளே நமக்கு அந்த தேவைப்படுதுன்னு நினைக்கிங்க, 3330 எனக்கு தெரியாது, அதுல ஒண்ணு தேவைப்படுது நமக்கு. ஏன்னா நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நமக்கு எதுவுமே படாது, நமக்கு என்ன வேணாலும் பேசலாம், அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. குடும்ப நபர்கள்டே, குடும்பத்துல இருக்கவங்கள்டே வந்து ஃப்ரீயா ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா யோசிச்சு பேசணும். இதே ஒரு நல்ல எண்ணம், நல்ல ஒரு மைண்ட்ல நம்ம இன்னும் அடுத்த ஒரு பிராக்டிஸ்ல மேல மீட்டணும்.